என்ன செய்யணும்ங்க என் பொண்டாட்டிக்கு அரைமுடினா ரொம்ப பிடிக்கும் அரைமுடி செய்யறதுல கைதான் தாசாரிங்க நானே எப்படி அளவெடுக்காம செய்வேன் கண்ணில் பார்த்தாலே செஞ்சிருவேன் யாரை பார்த்தா ஆளை பார்த்தாலே என் பொண்டாட்டி பார்த்தா செஞ்சிருவேன் பார்த்தா செஞ்சிருவேன் எப்படி செய்வேன் சுத்தியும் வெள்ளக்கல்லு சரி நடுவுல செங்கல்லு நான் கொஞ்சோண்டு சிமெண்ட் வாங்கி பூசி விட்டீங்கன்னு வச்சுக்க நான் செய்வேனேன்னு கையில பிடிச்சிக்கிட்டே அறையுவேன் அது இல்லைங்க சுத்தி வெள்ளக்கல்லு சரி நடுவுல செவப்பு கல்லு அப்படி சொல்லு செங்கல்லுங்கிற செவப்பு கல்லு சரி செஞ்சு போட்டுறேன் அரைமுடி நீ கவலைப்படாது நான் செஞ்சு போட்டால என் ஞாபகம் எப்பவுமே இருக்கும் யாருக்கு உங்க கொண்டாட்டிக்கிட்ட என்ன மாசருக்கு என் முன்னாடி கோயாவுக்கு வரணும் அதை செஞ்சு போற ஆசாரி ஞாபகம் வரணும்ல இதெல்லாம் வர விட மாட்டேன் அப்படியா சாமி அதுக்காமா அங்கே உட்காரு சாமி உங்க மந்தையில ஏறின குதிரை இறங்காம வருவேன் அவ்வளவு தானா விட்டா எண்பத்தி முறை முடிச்சவ விடாதுக்க வரட்டு நாக்கி அல்ல கொஞ்சம் தேனை ஊத்திக்கிங்க எதுக்கு உங்களை பாக்க போறங்க அப்படி வாங்கி குடுத்துட்டீங்க உங்களுக்கு உண்டுங்க எங்கிட்டு பக்கத்துல ஜெயில இருந்தா தள்ளி விடும் அதை விட பெருசா உரம்
எனக்கு மூட தெரியும் உன்னை அதுக்குதான் கூட ஒரு கூட்டி போறது இல்ல ஏழு கட்டம் பாத்தீங்களா பா அந்த மூஞ்சியா ஏமாத்துற மூஞ்சி சபலப்பிள்ள பாடுகளை எதற்காக எங்களை பத்தி கேவலமாக பேசிக் கொண்டிருந்தாங்க மறக்காம கொடுங்க பாவம் அந்த சம்பவலாசாரிக்கு எனக்குள்ள வாக்குவாதம் நீ எதற்காக எங்களை பத்தி பேசிக் கொண்டிருந்தாய் ஏமாத்தனா யார் வேணாலும் பேசுறான் என்ன நியாயத்தை பேசணும் இந்த நெல் விளாட்டு வண்ணனை பத்தி கேவலமாக பேசிவிட்டாய் அல்லவா இந்த பச்சை ஆலபரமாகப்பட்டது ஒடிந்து உங்கள் மேல விழுகிட்டு ஒரு சாவு கண்டு படுகிறேன் பெரிய சாவலா கூட நெஞ்சு வலிக்குது அடிச்சு அக்காகடி என்று வார்த்தை சொல்ல பொன்னர் நீ பிறப்பிடு போகலாம் அவனுக்கு ஒரு சாவு மண்டு கொடுத்திருக்கிறேன் சத்தியம் இது ஒரு சகன ஜாமி இது ஒரு சகன வெள்ளிவளநாடு கோட்டிலிருந்து எத்தனோ ஒரு சகனங்கள் ஏற்பட்டது சகனம் என்று சொன்னேன் இது சகனம் இல்லை என்று சொன்னாட்டு கோட்டையிலிருந்து வரும்பொழுது ஏற்பட்ட சகனம் எல்லாம் தேவையில்லாத சகனம் ஆனால் இவர்கள் யார் உன்னுடைய முன்னோர்கள் என்ன சொல்றாரு நம்மை போன்ற மனிதர்கள் ஆறறிவு படைத்த மனித ஜீவராசிகள் மனிதனுக்கு மனிதன் சாபம் கொடுத்து சென்றார் நீங்க செய்யக்கூடிய சத்தியம் பலிக்குமா அதுவும் பலிக்காதா அந்த சத்தியத்தை நான் ஏத்துக்கோனா உயிர் பலி வாங்கிட்டு அப்படி சத்தியம் செஞ்சு கொடுத்து அந்த மரக்கால வாங்கினது இல்லைங்க நானும் சேர்ந்து அவர்களோட சாகிறேன் செம்பகுளம் மனிதனுக்கு மனித சாபம் மறுத்துவிட்டு சென்றால் சத்தியம் பலிக்காது என்று சொல்கிறான் பலிக்காது அப்படி என்றால் ஓரமாக அறந்து விடுகிறார் இதோ எடுத்துவிட்டு இருவரும் சத்தியம் செல்வோமே செம்பகுளம் பிள்ளைங்கள் இவர் சாப விட்டே குண்டி எல்லாம் போனேன் அப்ப உதிய எனக்கு ஐயா செம்பகால பேச்ச கேட்டப்பாரப்பா எனக்கு காலு பாச்சு பாச்சரப்பாரப்பா கொசூர் கடவுள் வரைக்கும் இப்படியே எடுத்துட்டு போகணும் சாமி நீங்களும் பேசுறீங்களா
சம்பகுளம் அப்படி இந்த வெள்ளாங்குளத்து நதிநீர் உனக்கு நான் சத்தியம் செய்து கொடுக்கிறேன் செஞ்சு கொடுங்க நான் ஏறி வந்து அசுவமாகப்பட்டிருந்த ஆலமரத்தை விருச்சகத்தில் கட்டி வைக்கிறேன் நான் செய்யக்கூடிய சத்தியத்து ஒரு கண்ணாளை பார்க்கிறேன் அதையும் பார்த்துக்கிறேன் நாடு கொட்டியில் சொன்னது பிரகாரம் உனக்கு நான் சத்தியம் செய்து கொடுக்கிறேன் சிம்புகளம் வார்த்தையில
என்ன பைக்கு தலையா பைக்காட்டுதா அவர் பார்த்தவளம் தர்மையில் மேரிக்கே ஏறிட்டி பார்த்தா செம்மலன் புழுதி பறக்க படகில வந்து கொண்டிருக்கின்ற யாரோ அதுவே பண்ணி அருகில் சென்று பார்க்க வேணும் பார்த்து விட்டு வருகின்றேன் கும்பல் கும்பலாக கூட்டம் கூட்டமாக அமர்ந்திருக்கின்றார்கள் யார் என்று பார்க்க வேண்டும் பார்த்துவிட்டு வருகின்றேன் சந்தனங்கள் வந்தார்கள் எந்த ஊரை நாங்கள் கேட்டுக்கிட்டே நீ சொன்னதுக்கு
மூணாம் குடியில ஒரே கட்டாக கட்டி கீழே வைத்து விட்டு படமகமாக திரும்பி உங்க குங்கும கலையை வணங்குங்க. தெய்வத்தை வணங்கி விட்டு சொல்லுவோம். ஆமா வரும்போது நான் கும்பிடாம வந்துட்டேன். அத்தா குங்கும காளிய ரெண்டையும் கிளப்பிடுறா சட சடன சாமி. வடக்கு தெற்க தெரிஞ்சா நான் ஏன் இங்க வந்து முடிக்கிறேன்? அது தெரியும் எப்படி சண்டைக்கு போவேன். நேரம் வாழ்நாடு கோட்டைக்கு போயிருக்க மாட்டேனா? வடக்கு தெற்க நேர் வடக்கு அப்படியே வந்து கும்பிடும். இதானே ஆமா உத்தமி அருக்காலை நல்லவங்க வைத்து ஒரு கை மண் அள்ளி போட்டால் மூணே முக்கால் அணிகளுக்கு எந்த பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்க வேண்டும். காது கண்ணு முக்கம் எல்லாம் கத்தியல் மீட்டி என் கச்சப்பையில் போட்டு நெல்லிவள நாட்டு கோட்டைக்கு அதிக சீக்கிரமாக எடுத்து செல்ல வேணும். சென்று வருகின்றேன். பெரிய காலை கத்தியால் வீட்டு விட்டோம் என் கச்சப்பையில் போட்டி விட்டோம் நெல்லிவள நாடு கோட்டைக்கு சென்று வருகின்றேன். நெல்லிவள நாட்டுக்கு தனியாக நடந்த என்ன பண்ணுவான் இந்த செங்கோலத்தை மண் எடுத்து குங்கும காளியை நினைச்சு காது கண்ணு மூக்கையில ஒட்டி ஒட்டும் பாரு. ஆமா குங்கும காளியை நினைக்கணும். போய் நான் பாத்துக்கிறேன்.